ரஜினியின் எத்தனையோ படங்கள் கோடி கோடியாக வசூல் பண்ணி கொடுத்துருக்குது நிறைய நாட்கள் வெள்ளி விழா பொன்விழா அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டிருக்கு ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இந்திய சினிமாவில் உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்திய சினிமாவில் இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அவருக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியரில் வந்து கபாலி ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நாள் ஓடின படம் எடுத்துக்கலாம் முத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் எப்படினா கூட மற்ற வெளிநாடுகளில் ஓவர்சீஸ்லாம் முதல்ல ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடங்களுக்குமே வந்துட்டு ஒரு தளத்தை போட்டு கொடுத்த ரஜினி அப்படின்னு சொல்லலாம் முதல் டிஜிட் அதிகமான வசூல்னு வச்சதும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் தான் அதிகமான வசூல் பண்ண படம் அதிக நாட்கள் ஓடிய படங்கள் அதிக ஆண்டுகள் ஓடிய படங்கள் வெளிநாடுகள் ஓடிய படங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோடைய ஒரு தனி முத்திரை இருக்கும் அதனால தான் அவர் இன்னை வரைக்கும் தனி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது நெல்சன் டைரக்ட் பண்ணுறார் அனிருத் பண்றாரு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது முதல் நாளிலே ஐம்பதுலேருந்து எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க புக்கிங்கெல்லாம் எல்லாம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் டாலர் புக்கிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த படம் ஓப்பனிங் ரஜினி கரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக